சர்க்குருவே சரணம். சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க, பகவான் ஞானமலில் திருவடிகளிலே சரணம் சரணம். அதாவது சாமியை நாங்கள் முத முத நம்ம கணக்கன்பட்டி சாமி பழனிச்சாமி சாமியில் எப்படி எப்போ பார்க்க போனேன்னாக்க, நான் வருஷ வருஷம் பழனிக்கு நடந்து போகிறது எனக்கு வழக்கமாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 16 வயசுலேருந்து நான் நடக்க ஆரம்பித்தேன். அப்படி நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு டைமில் இந்த விருப்பாச்சி மேடு ஏற்ற ஏறி அங்கே ஏறி முடித்ததுக்கப்புறமா பார்த்தா ரைட் சைடில் நம்ம சாமியோடைய ஃபோட்டோ வந்து பெரிய டிஜிட்டல் போர்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 அடிக்கு உயரம், 30 அடி காலத்தில் பெரிய டிஜிட்டல் போர்டு இருந்துச்சு. சாமி வந்து இப்படி இப்படி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக இருக்க மாதிரி தலைப்பா கட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சோகமாக அப்படி விவசாயி மாதிரி இருந்தாங்க தலைப்பா கட்டிக்கிட்டு. யார் இவங்க இப்படி இவ்வளோ பெரிய டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க, போஸ்ட் வச்சுருக்காங்களேன்னு தெரியலன்ட்டு போனோம். உள்ளே போயிட்டு வெளியில் வர உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு அடித்து அப்படி வெளியில் வர மாதிரி ஒரு செட் கொட்டை போட்டு பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு என்ன இப்படி இருக்கு, சரி இதை போய் பார்ப்போமே அப்படின்ட்டு போய் பார்த்தான். போய் பார்த்ததில் நம்ம சாமியை பற்றி அவங்க உடனே எனக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது ராமர் வந்து ராமாவதாரத்தில் ராமர் எப்போ அவதரித்தார், கிருஷ்ணர் எப்போ அவதரித்தார், இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் இறைவன் பூமிக்கு எந்தெந்த ரூபத்தில் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை வந்து வாங்கி படித்து பார்த்ததில் எனக்கு மனசில் தச்ச விஷயம் என்னென்னு கேட்டாக்க, அதாவது இறைவன் வந்து எந்தெந்த அவதாரங்களில் எந்தெந்த காலகட்டங்கள் இருந்தாங்கிறத வரிசைப்படுத்தி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இன்றைக்கி எந்த அவதாரத்தில் இறைவன் பூமிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 4 வழிச்சாலையில் வந்து அந்த திசைகாட்டி பலகை எப்படி வழிகாட்டுதோ அதை போல் நாங்கள் இன்றைக்கு இறைவன் இருக்கிடத்தை காமிக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி வந்து கணக்கன்பட்டியில் சாமி அவதரிச்சிருக்காங்க, இங்கே தான் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்து என் மனசில் டக்குன்னு தச்சிச்சு. இது அதை இப்படி 4 வழிச்சாலைக்கு திசைகாட்டி பலகை போல் சொல்கிறேங்கிறாங்களே, சரி என்னென்னு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நம்ம கணக்கம்பட்டிக்கு போய் இங்கே விசாரித்து சாமி பார்ப்போம்ட்டு போகும்போது அங்கே போய் கேட்டோன்னு அங்கே என்ன சொன்னாங்க, அந்த ஊரில் உள்ளவங்க, சாமி நீங்கள் வந்து பழனி பாத யாத்திரைக்கு வந்திருக்கீ, அதனால் நீங்கள் மூல யாத்திரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு வாங்க. ஆனால் சாமி வந்து திடீர்னு இங்கே இருறாம்பாங்க, இல்லைன்னா உங்கள் ஊருக்கு கிளம்புறாம்பாங்க, என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும், அது எல்லாத்துக்கும் சமம்னா தான் நீங்கள் பண்ணணும், நம்ம சாமி பார்க்க வரணும், இல்லைன்னா நீங்கள் வாட்டுக்கு யாத்திரை வந்து இடையில வந்து தடவிட்டு போச்சு நினைக்கக்கூடாது. ஆனால் வீட்டுக்கு சாமியை யாத்திரையை முடிச்சுட்டு பாத யாத்திரை பழனி பாத யாத்திரை முடிச்சுட்டு இன்னொரு நிலைக்கு வாங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு சாமியை பார்க்கணும்னு மனசில் ஒரே நினப்பு, சரி என்னன்றது இப்படி சொல்கிறாள்ன்ட்டு, சரி யாத்திரையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் சாமியை கும்பிட்டு பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த சாமியை பார்க்கணும் என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த டிஜிட்டல் வச்சுருந்த யாருன்னு கேட்டால் துரைமுருகருங்கிறவர் தான் இந்த டிஜிட்டல் போர்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட நோட்டீஸ் பார்த்துட்டு தான் நான் சாமி பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கே வந்தேன். சரின்ட்டு முருகனை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதத்தை கொண்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் புதுக்கோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு பிரசாதத்தை கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க போயிருந்த டயத்தில் இந்த சாமியை நான் இங்கே பார்த்தேன், கணக்கம்பட்டியில் சாமி இருக்காங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னார், அதெல்லாம் சும்மா ஏப்பா நீ வேற, அதெல்லாம் சும்மா காசுப்படுங்கிற வேலை, இப்படித்தான் அங்கே ஒரு சாமி நான் தான் சாமி, இங்கே ஒரு சாமி நான் தான் சாமி, இதுதான் சும்மா காசுப்படுங்க அப்படின்னாரு. இல்லை சாமி இந்த சாமிகிட்ட அப்படி இல்லை, காசை கொடுத்தா கல்லவிட்டு எறிவரான், அந்த மாதிரி இவனை நான் காசு கட்டினா ஏறா நீ எதுக்குல அந்த ஓடுற ஒன்று கல்லவிட்டு காசை கொடுத்தா கல்லவிட்டு எரிஞ்சிடுவாரன் இந்த மாதிரி சாமி ஒரு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஜாதகத்தை நல்லா தீர்க்கமாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். அவருக்கு தொண்டை கட்டிக்கிருச்சு, தொண்டை கட்டிக்கிட்டு அவர் தொண்டை கட்டின மாதிரி பேச நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் வந்து குச்சி சாமின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் ஒரு அடி வாங்கிட்டு வந்தால் கூட எனக்கு இந்த தொண்டை கட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவருக்கு ஜாதகத்தில் இவ்வளோ தீர்க்கமாக உள்ளவரே இப்படி சொல்கிறாரு, சரி நம்ம போய் பார்த்தானேன்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அவர். இதுக்கடையில் பார்த்தாக்க அடுத்த மறு மாதமே வந்து அவங்க போய் சாமியை போய் சத்திரப்பட்டிலேருந்து பாத யாத்திரை நடந்து போய் கணக்கம்பட்டி போய் சாமியை பார்த்துருக்கா. சாமியை பார்த்துட்டு வந்து ஒரு 3 கழிச்சு தான் நான் வந்து சாமி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு. அதாவது நம்ம சாமி எப்படின்னாக்க, முதல்ல அந்த கேரம் போர்டில் எப்படி
ஒரு காய சோறுக்காய் அடிக்கிற மாதிரி எண்ணெயை வச்சு அவங்களுக்கு முதல்ல தரிசனம் கொடுத்து அவங்க வாய் மூலமாகவே அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது சொன்னச்சு இந்த மாதிரி நாங்கள் சாமி போய் பார்த்தோம் அவங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக பிடிச்சிருக்குது அவங்க நல்ல அற்புதமாக எங்களுக்கு நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்ன பிடிச்சல நம்ம தானே மொதமாக இப்போ சாமியை பற்றி கேள்விப்பட்டு வந்து இவங்களுக்கு சொன்னோம் இவங்க முன்னாடி பாட்டு வந்துட்டாலே சரி பரவாயில்ல நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கல சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீ தங்கச்சி சொல்லிச்சு நீ உடனே போய் பாட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொன்னோன்னா நானும் என் தம்பியும் அப்புறம் சரி சாமி பாட்டு சொல்லிட்டு நேராக கணக்கம்பட்டிக்கு பஸ் ஏறி பூக்கடலேருந்து கணக்கம்பட்டிக்கு நேராக போகிறோம் போய் பஸ் ஏறி கணக்கம்பட்டி இறங்கி நாங்கள் எப்போ முடியல சாருன்னா சாமி வந்துட்டு செப்பில் ஓரமாக கழட்டி போட்டு ஒரு சாமி இருப்போம் ஒன்று யார் யாரா நீங்கள் இங்கே எடுக்கலாம் தெரியா போடுறேன் அடிச்சு மண்டை உடைக்கணுங்களா அப்படின்னு கல்லை எடுறா நீ கல்லை எடுத்து அடிச்சு மண்டை உடைக்கணும் அப்படின்னு சாமி கல்ல கல்றா கல்ல அப்படின்னு எங்களை வந்து விரட்டிட்டாங்க எங்களுக்கு என்ன சாமின்னு சொல்லிட்டு வந்தால் சாமி இப்படி திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இருந்தாலும் விடக்கூடாது நம்ம சாமியை வந்து பார்த்துட்டான் சாமியை பார்க்க வந்துட்டான் சாமி என்ன செஞ்சாலும் சரி எனக்கு அந்த இடத்துல என்ன ஞாபகம் வந்துச்சுனாக்கா நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ தத்தா சுவாமிகள்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் சாமி படம் பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து அவர் அண்டி இருந்திருப்பார் அப்போ அவர் 7.5 வருஷத்துக்கும் அவர் சனீஸ்வர பகவான் பிடிச்சிருக்கனால 7.5 வருஷத்துக்கு அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல காக்காய் சோறு வச்சு சாப்பிடுவார் இது 7.5 வருஷம் முடிய போகிற நேரத்தில் சனீஸ்வர பகவான் வந்து நீ வச்ச சாப்பாடை வந்து 7.5 வருஷமாக நான் சாப்பிட்ருக்கேன் இந்த மரத்தில் இருந்து ஆனால் உனக்கு நான் ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணும் நீ வா உனக்கு நான் இன்றைக்கி உள்ள அவதாரத்தில் இறைவன் இங்கே இருக்கா நான் காட்டுறேன் வான்னு சொல்லி அவர் கூட்டு போவார் கூட்டு போனால் சாமி வந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு 5-6 பெண்களோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாங்க இவர் பார்த்துட்டு இவர் போகிறவரை ஐயர் ஐயா என்ன அப்படி அசுவசியமாக இருக்கார் சாமி சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி வந்துடுவார் சாமி பார்க்க மாட்டார் என்னையா நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவு விட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துடுவா சரி 2 நாளைக்கு நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டுப்பார் மறுநாள் கூப்பிட்டு போனாக்கா சாமி வந்து அப்படியே போனவுடனே எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருப்பார் டே விட்டுறாத இந்த வாய்ப்பு ஒட்டினா ஒன்றும் பண்ண முடியாது நீ எப்படியோ போய் காலை இருக்கியும் கட்டி பிடிச்சிட்டு நீ இருந்து விட்டுறாத அப்படின்னா அடிச்சு கிடிச்சு எல்லோரும் மண்டை உடச்சிக்கிட்டு இருப்பார் இவர் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு விருந்து வேக போய் இருக்கியும் காலை கட்டி பிடிச்சி விட்டுறாரு காலை கட்டி பிடிச்ச உடனே அதுக்கப்புறமா தான் சாமி ஒரு தரிசனம் கொடுப்பார் அது மாதிரி அந்த படத்தில் நான் பார்த்தது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சாமியை அடிச்சிட்டு மண்டை விட கல் எடுத்து இடறோம் மண்டை உடஞ்சினோடனே ஸ்ரீ தத்தா சுவாமிகள் படத்தில் வந்து இறைவன் வந்து இப்படித்தானே அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்போ இறைவன் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய பாவங்கள் வந்து அவங்கள முன்னாடி நின்று மறிக்குது அதனால நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான இது வருது ஏன்னா நம்ம போன உடனே இறைவன் உடனே நம்மளுக்கு காட்சி கொடுத்துட மாட்டார் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோமோ என்னமோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு வரும் கணக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஏன்னா புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மற்றமாகி அதாவது இப்படி அந்த சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி பாம்பாய் இப்படியே பல விதமான பிறவிகள் எடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக மனுஷனாக பிறக்கிறோம் நம்ம அந்த இப்படி பல பிறவிகளை கடந்துதான் நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்போ அந்த மனித பிறவியை எடுக்கிறதுக்கு முன்னேற்றம் என்னென்ன பிறவி எடுத்தங்கிறது நம்மளுக்கே தெரியாது ஆனால் இறைவனாக மனித ரூபத்தில் இறைவன் வந்து பூமிக்கு வந்திருக்கவங்களுக்கு நம்ம போன உடனேயே நம்மளுடைய ஸ்கேனிங் ஃபுல்லாக அப்படியே டிஜிட்டல் படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இவன் எத்தனை முன்னாடி என்னென்ன பிறவி எடுத்தேன் என்னென்ன பாவம் பண்ணேன் என்னென்ன செஞ்சாங்க க்ளீனாக அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம உடம்புல அண்டி இருக்க பாவங்களை விரட்டுறதுக்காகத்தான் இவன் அட்ரா அடித்து மண்டை விடற அப்படி அப்படின்னு சாமி திட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோரும் திட்டுறதை பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து என்ன ஒரு சாமி நினச்சி வந்து அப்போ திட்டுறாரு நினச்சி நிறையா பேர் அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைக்கல நிறைய பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆனால் நாங்கள் சாமி மனசை இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே சாமி எப்படியும் சாமிஸ் இடம் பிடிக்கணும்னு நாங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த முன்னாடி ரோட்டு ஓரமாக இருக்க ஒரு வீடு மண் ஒரு வீடை இடித்து மண்ணில் கொண்டு வந்து சாமி வீட்டுக்கு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் வந்து ஒரு சாக்கு ஒன்று கொண்டு வந்து நானும் என் தம்பியும் ஒரு சாக்கு எடுத்து சாக்கை வாங்கி அந்த மண்ணெல்லாம் அள்ளி சாமி உட்காந்து இடத்துல கிராஸ் பண்ணி கிராஸ் போகணும் போய் போய் மண்ணை கொட்டிக்கிட்டு இருந்தோம் சாமி அப்படியே கிராஸில் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்னமோ பண்ணுறாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமி பேசாமி அப்படி சிரிச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு அந்த அவங்க தாண்டி போகும்போது அப்படியே சந்தன மாதம் செவ்வாய் தேசம் விபூதி தேசம் அப்படியே கமகமங்கும் எங்களால் அப்படியே நின்று நிலகொள்ள முடியும் அந்தளவுக்கு அப்படி வாசம்னா வாசம் அப்படி கமகமன் இருக்கும் அப்புறம் மண்ணெல்லி கொட்டிக்கிட்டு முடித்தோம் 10 மணி ஆயிடுச்சு சாயங்காலம் போ 6-7 மணிக்கு போனோம் 11 மணி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டு படுங்க என்ன அப்புறம் சாமி எல்லாருக்கும் சாப்பிட வேண்டுச்சுன்னா சாப்பிட கொடுத்தா நான் சாப்பிட்டு விட்டு அங்கேயே படுத்துட்டேன் காலையில் அப்புறம் அந்த அங்கே உள்ள சாக்கடை தனியாக குழச்சி வீடு கட்டுனான்னாரு அப்புறம் நான் கல் வச்சு எல்லாம் வீடெல்லாம் கட்டினேன்
கட்டிட்டு முடிச்சுட்டு இப்படியே நாங்கள் சாமி அடிக்கடி போகிற பார்க்க இப்படியே பண்ணிக்கிருந்தோம். இதுக்கப்புறமா நான் என்ன செய்வேன், நான் ஏற்கனவே பழனிக்கு பாத யாத்திரை போனனால நாங்கள் நேராக பழனிக்கு போய் நான் என்ன செய்வேன், நேராக பழனிக்கு போவேன், சாமி பஞ்சாமிர்தாங்க சாமி மூலஸ்தானத்தை வச்சு சாமியை கும்பிட்டு திருப்பி கணக்கு இங்கே சாக்கடை சித்தருக்கு டீ காப்பி வாங்கி வச்சுட்டு பீடி கட்டு டீ காப்பி வாங்கி வச்சுட்டு நேராக கணக்கு கமிட்டிக்கு வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே ஒவ்வொரு தடவையும் போக வர பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து நான் நேராக பழனிக்கு போய் பஞ்சாமிர்தாங்கி சாமி விட்டு நேரம் சாக்கடை சித்திரையும் பார்த்துட்டு நம்ம சாமியை பார்த்து வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருக்கா சாமி என்னன்னாங்க, சாமி வந்து ஜக்கமத்தத்தில் இருந்தாங்க. அப்போ நான் பழனிக்கு போய்ட்டு இந்த பஞ்சாமிர்தாங்கி பையெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி போய்ட்டு வீட்டுக்கு போய் தங்கியிருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஒரு ஆறு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் போனேன். போன உடனே சாமி வந்து அப்படியே கோமணம் கட்டிட்டு உடம்புலாம் விபூதி பூசி அப்படியே முருகப்பெருமான் எப்படி தண்டாயுதபாணி ரூபத்தில் இருப்போம் அந்த மாதிரி ரூபத்தில் சாமி இருந்தாங்க. இப்போ நான் போகிறேன், ஏத்தாப்புல என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சாமி சொல்கிறாங்க இவர் என்ன, இவர் அங்கேயா போகிறாரு இங்கே வர்றாரு அங்கேயா போகிறாரு, அங்கே இருக்கிறது யார், இங்கே இருக்கிறது யார், என்னமோ கிடந்து அலையிறாங்க. சரி சரி போய் உட்கார் போ, ஏன்னா என்ன பண்ணுற அப்படின்னா அப்படி சாமியே சாமி தலையில் அப்படி கையை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னமோ கிடந்து அலையிறாங்க. சரி சரி போய் உட்கார் போ அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் போய் சாமிக்கிட்ட சாமியை தரிசனம் பண்ணிட்டு போய் உட்காந்து சாமி பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிட்டு கேட்டான், எனக்கு வந்து இது ஒரு பெரிய அனுபவமாக பெரிய ஆச்சரியமாக அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா முருகப்பெருமான் அங்கே இருக்கார், அங்கே இருக்கிறதாரு இங்கே இருக்காருன்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் அதுலேருந்து நேராக என்ன செய்வோம், நேராக கணக்கமண்டி போவோம், சாமியை பார்ப்போம், அப்படி வீட்டுக்கு வந்துடும். சாமி என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்கிற வேலையை செய்வோம். மண்ணை குவிப்பாங்க, குவிப்பேன், கல்லை புரட்டுவாங்க, புரட்டுவோம், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை நாங்கள் வீட்டுக்கு போய் வரோம் சாமி அப்படின்னா சரி சரி கிளம்பு அப்படின்றாங்க. சரி என்ன பண்ண, நாங்கள் வீட்டுக்கு வந்துடும். இது மாதிரி சாமியோட அனுபவங்கள் நிறையா இருக்குது. இதோ எனக்கு இந்த ஒரு டைம் இந்த பதிவை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க, பகவான் ஞானவல்லி திருவடிவள்ளி சரணம் சொன்னான், பகவான் சர்க்குநாதர்.